രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാധാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതിശരാണി ത്രിണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശിക പദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ത്രയ്യന്തദേശിക യതീന്ദ്ര ഷഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശിക ശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണേ കുമതികലിവിലാസധ്വാന്തതിഗ്മാംസുജാലേ നിരവധി കരുണാബ്ധൌ വേദചൂഡാഗുരൌ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീനിധൌ വെങ്കടേശേ. ഭഗവാനിടം ശരണാഗതി ചെയ്യുന്നത് നമ്മുടെ ജന്മം എടുത്തതിലൂടെ സഫലം ഫലത്തോടെ ആക്കണമെന്ന് ശരണാഗതി ചെയ്യണം. എന്നുടെ പരമ ഉദ്ദേശ്യം ഭഗവാനുക്ക് കൈങ്കര്യം ചെയ്യണം. ഇന്ന ജന്മത്തിൽ മറ്റുമല്ല ഇനിമേൽ നിരന്തരമാ ഭഗവാനുക്ക് കൈങ്കര്യം ചെയ്യണം എന്നതാണ് ശരണാഗതി. ഇത്രൈ പറയുകൊള്ളുവാൻ അണ്ടുകാൻ ഗോവിന്ദ എട്ടും ഏഴേഴ് പിറവിക്കും ഉണ്ടെന്നോട് ഉത്തരവുമേ ആവോം. ഇത്രയ്ക്ക് ഇന്നേക്ക് ഇല്ല ഇന്ന ജന്മത്തില് ഉങ്ങിട്ട ഒരു പണം കേട്ട് വാങ്ങിട്ട് പോകണം നാങ്ക വരല. എട്ടും ഏഴ് എന്നിക്കുമേ ഉന്നുടേ കൈങ്കര്യം കിടക്കണം. ഏഴേഴ് പിറവിക്കും എത്ര ജന്മം എടുത്താലും ഉൻ കൈങ്കര്യം കിടക്കണം. നീ അവതാരം പണ്ണും പോതെല്ലാം കൂടുവേ നമ്മളും പിറന്ന് കൈങ്കര്യം പണണം. ഉന്തന്നോട് ഉത്തരവുമേ ആവോം ഉനക്കേ നാം ആക്ഷിവോം എന്ന ആണ്ടാൾ പ്രാർത്ഥിത്താൽ அந்த ரீதியில இற்றைப்பறை கொள்வான் அண்டுதான். இவ்வளோ இப்ப கிடைக்கிற கைங்கரியம் இல்ல, என்னைக்குமே கைங்கரியம் வேணும் அப்படிங்கறது இந்த ஜென்மத்தினுடைய பரம லட்சியம். அப்போ அதுக்காக சரணாகதி பண்ணவன் சரணாகதி பண்ணி முடிச்சப்பறம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா இங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பரம லட்சியத்துல கொஞ்சம் இங்க கிடைக்கிறது. இத பத்தி சுவாமி தேசியன் அழகா சொல்லும் போது இது ஒரு ராத்திரி போய் ஒரு பகல் வரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு விடியற்காலை நேரம் போல. ராத்திரிங்கிறது சம்சாரம், பகல் அப்படிங்கிறது மோக்ஷம். ஸ்ரீகுண்ட லோகத்துல இரண்டுத்துக்கு நடுவுல நம்ம இருக்கோம். இப்போ சரணாகதி பண்ணவார்கள் நமக்கு சம்சாரம் ராத்திரிங்கிறது கிடையாது. இப்போ ஏன்னா ராத்திரியை தாண்டி வர ஒரு தயாராயிட்டோம், சரணாகதி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா பகலும் வரல, ஸ்ரீகுண்ட லோகமும் கிடைக்கல. அப்போ விடியற்காலம்புற நேரம் போல அந்த மாதிரி சமயத்துல நம்ம இருக்கோம். அதைத்தான் நாச்சியார் அருளி செய்யும் போது கீழ்வானும் வெள்ளென்று அப்படின்னு சொல்ற. கீழ்வானும் வெள்ளென்று அப்படின்னா கிழக்கு வானம் வெளுத்திருக்கு அப்படின்னா என்ன கேட்டா சூரியன் வர சமயம் ஆயிடுத்து, இருட்டும் போயிடுத்து. அது பிரபன்னன் இருக்கக்கூடிய சரணாகதி பண்ணுவன் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை சொல்றது. அது கீழ்வானும் வெள்ளென்று எப்படி தெரியும்னா எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனகான். எருமை அப்படின்னா சரணாகதி பண்ணவன். சரணாகதி பண்ணவன் எருமைன்னு சொல்றாலே நினைக்க வேண்டாம், எருமையானது மெதுவா போகும், வேகமா போக தெரியாது. அந்த மாதிரி இவன் மெதுவா மோட்சம் கேட்கறான். இப்பயே மோட்சம் கேட்டு வாங்கலாம் இல்லையா, வாங்கல. சோம்பர் அப்படிங்கிற தொண்டை புரியாழ்வார், கடைத்தலை இருத்தி வாழும் சோம்பரை உகர்த்தி போடும் அப்படிங்கிற திருத்தர் அப்படிங்கிறா சம்ஸ்கிருதத்துல. அந்த மாதிரி இங்க என்ன கேட்டா எருமை அப்படின்னா எருமை மாடு மெதுவா போற மாதிரி சரணாகதி பண்ணவர் மெதுவா அந்த சம்சாரத்தை தாண்டி போனா போறோம் அப்படின்னு நினைக்கிறார். உடனே மோட்சம் வேணும்னு கேட்கல. இந்த எருமை என்ன பண்றது, சிறுவீடு மெய்வான். பெருசா போய் புல்லு சாப்பிடணுங்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், இப்போ கொஞ்சமா பக்கத்துல சின்னதா என்ன புல்லுக்கோ அதை சாப்பிடறதும். அதே மாதிரி சரணாகதி பண்றவன் மேல போய் சீவி ஒன்றுக்கு அனுபவிக்கிறது இருக்கட்டும், இங்க கிடைக்கிற கொஞ்சம் அனுபவம் பகவத் அனுபவம் அதை விடாமல் அனுஷ்டானத்தினாலையும் பாராயணாதிகளாலையும் இன்னும் பல விதத்தினாலையும் இந்த பகவத் அனுபவத்தை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானாம். அதான் எருமை சிறுவீடு மெய்வான் பறந்தனகான் அப்படின்னு சொன்னார். சுவாபதேச வியாக்கியான சொல்ற அந்த ரீதியில சரணாகதி பண்ணி முடிச்சவன்
அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துன்னு வரோம். அதுல முன்னாடி போன அதிகாரத்துல சுனிஷ்டா விஜயானம்னு அழகா ஒரு விஷயம் சொன்னார். தன்னுடைய நிஷ்டையை அவன் தெரிஞ்சுக்கணும், தான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். யாரா இருந்தாலுமே அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் நடந்துக்கணும். நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத பகவான் கிட்ட என்ன ஒப்படைச்சவன், சரணாகதி பண்ணவன், அப்ப அதை புரிஞ்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படிங்கறத முன்னாடி சொன்னார். சுனிஷ்டா விஜயான அதிகாரம் அப்படிங்கறது ரகசிய திரிசாரத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த அதிகாரம் ரகசிய திரிசாரத்துல உத்தரகிருத்திய அதிகாரம் என்ன பெயர். உத்தரகிருத்தியம் அப்படின்னா பின்னர் செய்ய வேண்டியது, அதாவது சரணாகதிக்கு பின்னாடி இவன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது உத்தரகிருத்திய அதிகாரத்துல இருக்கு. சரணாகதி பண்ணி முடிச்சவன் இங்க இருக்கிற நாள்ல வெறும் இருக்க முடியாது, என்ன பொழுது போகணும். எத்தனையோ வாழ்நாள் காத்துருக்கான் இல்லையா, பொழுது போகணும். பொழுது போகிறதுக்கு என்ன பண்ணா, அதுக்குதான் காலக்ஷேபம்னு பேர். காலக்ஷேபம்னா காலம் போகணும், பொழுது போகணும். பொழுது போகிறதுக்கு இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் உத்தர கிருத்தியத்திலே சொல்ற சுவாமி தேசியம். அடுத்து இவன் செய்ய வேண்டியது இது, இவன் செய்ய வேண்டியது இதுன்னு ஒண்ணு ஒன்னா எடுத்து சொல்றார். வெறும் இருக்கலாமோ, ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எதுக்காக ஒண்ணு செய்ய வேண்டாம், வெறும் இருக்கலாமோ இல்ல இஷ்டம் போல தெரியலாமோ அப்படின்னா அதெல்லாம் செய்ய முடியாது. இஷ்டம் போல தெரியவே முடியாது. இவன் சொரூபத்தை கேட்கறது இல்ல, பகவான் கிட்ட ஆத்மா ஒப்படைச்சிட்டுவன், வெறுமையும் இருக்க முடியாது, இஷ்டம் போலையும் தெரிய முடியாது. பின்ன என்ன பண்ணணும் கேட்டா, தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஏதாவது பண்ணணும். இவருடைய சொரூபம் என்ன, பகவத் தாசத்துவங்கிற சொரூபம், பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டான் ஆத்மாவே. அப்போ அதனுடைய ஒரு அனுபவத்தினாலே தாசனா இருக்கணும், என்ன பண்ணுவானோ அதை பண்ணுவானாம், அதைத்தான் கைங்கரியம் பண்ணுவான் இவன். அழகா ஒரு உதாரணம், ஒருத்தன் கங்கை கரையில இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஓடம் வரல. சரி, ஓடம் வந்த போது இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக இந்த கரையிலேயே உட்காந்துருக்கான். ஓடம் வரும்போது இங்க இருந்து அங்க போலாம் உட்காந்து அந்த கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், பக்கத்துல நாலு பேர் இருந்தா அவளோட கூட மெதுவாக ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொக்கட்டா வச்சு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இப்படி ஆரம்பிக்கும் போது அவன் எந்த விளையாட்டு விளையாடுவான், பணபந்த தியூதமா விகார தியூதமா, பணம் வச்சு ஆடுற சொக்கட்டானா இல்ல ஏதோ பொழுதுபோக்குக்காக ஆடுற சொக்கட்டானா கேட்டா, பணம் வச்சு ஆடுற சொக்கட்டான்னு ஆரம்பிக்க மாட்டானா. ஏன் அப்படின்னா அதுல ஆபத்து இருக்குங்கிறது மாத்திரம் இல்ல, நினைச்ச சமயத்துல விட்டு போக முடியாது. ஓடம் வந்துருக்கலாம், இதை விட்டுட்டு அதுல போனோம், ஆனா அப்படி போக முடியாது. அவன் பணத்தை வச்சுட்டான்னா அந்த ஆட்டத்தை முடிச்சுட்டுதான் மோனாயிடும். ஆனா வெறும் விகார தீபம், வெறும் பொழுதுபோக்குக்காக கொஞ்ச நேரம் விளையாட்டு விளையாடுவாங்க, சொக்கட்டானான்னு வச்சுக்கோங்க, அது எப்ப வேணா நடுவில் போயிட்டு போயிடலாம். அதனால அவன் பணம் வச்சு விளையாட மாட்டானோ, விகார தீபம் தான் விளையாடுவானோ. அந்த மாதிரி கைங்கரிய மண்டவர்கள் இங்க இருக்க, இங்க இருக்கிற காலத்துல கைங்கரியம் பண்றவர்கள் வெறும் இருக்க மாட்டான், ஏதாவது கைங்கரியம் பண்ணுவா. அது மாத்திரம் இல்ல, அந்த விகார தீவிரம் அப்படின்னு பொதுபோக்குக்காக விளையாடுறவங்க கூட இருக்காங்க, அவனும் அதுக்கான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் விளையாடுவான், இஷ்டமான விளையாட முடியாது. அதே மாதிரி இங்க கைங்கரியம் பண்றவனும் சாஸ்திரங்களுக்கு எல்லாம் உட்பட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சுவாமி தேசியனுடைய வார்த்தை ஒண்ணு ரொம்ப அழகான வார்த்தை. அக்கறையில் அபிமத தேசத்துக்கு போக ஓகம் ஓடம் பார்த்திருப்பார், நினைத்த போது விட உண்ணாத பிரபந்த தியூதத்தில் இடியானதே, வேண்டிய மட்டிலே தலை கட்டுகைக்கு ஈடான விகார தியூதத்திலே இருந்தாலும் தியூத சாஸ்திரத்தின்படியே அடிதப்பாதே கருவி வைக்குமா போலே. ஆஜ்யானுஜாதிகளாலே அடிமை கொள்ளுகிற சாசிதாவனுடைய சாசனத்துக்கு பொருந்தின கால விசேஷாதி நேதமான கைங்கரியத்தை, அதாவது பணம் வந்த தீபமா பைசா வச்சு விளையாடாமல் திடீர்னு எப்ப வேணா போறதுக்கு தயாரா இருக்கும் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுறானா, சாதாரண பொழுதுபோக்கு விளையாட்டு. இந்த பொழுதுபோக்கு தான் காலக்ஷேபம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. காலக்ஷேபம், காலம்னா போது, க்ஷேபம்னா போக்கு, பொழுதுபோக்கு, நல்ல பொழுதுபோக்கும் படியாக. ஆக இவனும் இங்க இருக்கிற காலம் நல்ல பொழுது போக்கணும்,
ஆத்மா பகவான் கிட்ட ஒப்படைச்சபடினால அதுக்கேத்த மாதிரி இவன் தன்னுடைய கிருத்தியத்தை அமைச்சுக்கணும், தன்னுடைய செயல்களை எல்லாம் அமைச்சுக்கணும். அத பத்தி சொல்லக்கூடிய அதிகாரம் இது. அதனால இதுக்கு உத்தர கிருத்திய அதிகாரம் என்ன பெயர். இத பத்தி சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் சரசனாமத்துல இதை பத்தி சொல்லும் போது உத்தரகர்த்தியாதிகாரம் சொல்லும்போது பிரபத்தி உத்தர கர்த்தவிய கிருத்திய நிர்ணய கோவிதா. சரணாகதிக்கு பின்னர் செய்ய வேண்டிய இந்த உத்தர கிருத்தியாதிகாரத்தை சொன்ன விஷயத்தை நிர்ணயம் பண்ண வல்லவர் அப்படின்னு அர்த்தம். உத்தர கிருத்தியாதிகாரத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன செய்யணும் இவன் அப்படின்னா, ஒண்ணு முதலாவது ஆச்சாரியன் கிட்ட கேட்டு ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். சரணாகதி தான் பண்ணியாச்சு, இனிமே ஞானம் வந்தா என்ன வராட்டா என்ன மோட்சம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சரணாகதி பண்ணியாச்சுனா மோட்சம் கிடைக்கும், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. அதுக்கப்புறம் இவன் படிச்சாலும் படிக்காட்டாலும் மோட்சம் கிடைக்கும். ஆனால் இவன் படிக்கணும், ஏன்னு கேட்டா அந்த அனுபவம், அது ஒரு அனுபவம். வேதாந்த காரட்சேபம் பண்றதே ஒரு அனுபவம். அதனால அந்த உத்தர கிருத்தியங்கள் செய்ய வேண்டியதை வரிசையா சொல்லும் போது முதல்து என்ன அப்படிங்கிறனா, ஆச்சாரியன் கிட்ட போய் ஆசிரியச்சு அவர்கிட்ட பல அர்த்தங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு. இதனால இவனுக்கு ஆசை அதிகமாகும் பகவான் கிட்ட. இந்த ஞானம் வந்து நமக்கு என்ன ஆகும், ஆச்சாரியன் கிட்ட போய் எதுக்கு விஷயத்துக்கு கேட்கணும், சரணாகதி ஆயிடுச்சு, சரணாகதி ஆச்சுன்னா நேரம் மோட்சத்துக்கு போயிடலாம், நடுவில் ஞானம் வந்தா என்ன வராட்டா என்ன ஞானம் வந்து என்ன ஆகும் அப்படின்லாம் கேட்கக்கூடாதான். சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். சொரூபத்துக்கு ஏத்த ஆத்மாவை சமர்ப்பிச்சவன் பகவான் கிட்ட, பரத்தை சமர்ப்பிச்சவன் பகவான் கிட்ட, பலத்தை சமர்ப்பிச்சவன் பகவான் கிட்ட. அப்ப அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். எல்லாத்தையும் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சாச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தையும் பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும். நம்ம சொந்தமும் கொண்டாட முடியாது. முதல்ல நான்கிறதே கிடையாது இதுல, நான் நமக்கே சொந்தம் கிடையாது, ஏன்னா அதுவும் பகவானை சேர்ந்தது அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ப அவனுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அவனுக்கே சொந்தமான அப்படினால அவனுக்கே விசேஷ கைங்கரியங்கள்லாம் மொத்தமும் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுல ஒரு ஞானம் வேணும். ஞானம் இதுக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்க முடியாது. ஆச்சாரியனிடம் அர்த்தங்களை முறைப்படி கேட்டு தெளிய வேண்டும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டானா, அப்பதான் அந்த அனுபவம் ஒரு கொள்ளி பகவத் அனுபவம் கைங்கரியம் பண்ணும்போது அது நன்னா இருக்கும். ஞானத்தோட இருந்தாதான் அது நன்னா அனுபவிக்க முடியும், அதுல ஒரு ஆசை வரும். அதனால காலக்ஷேபத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, ஆச்சாரியன் கிட்ட போய் இருந்து காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி சத்விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும், பக்தியும் ஞானத்தையும் காலம் காலத்தை அதிகமாக்கிக்கொண்டே இருக்கணும், அது குறையக்கூடாது, அப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம், பரமை காந்திகளான ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் மகான்கள் யார் இருக்காலும் அவளோட கூடு கலந்து இருந்து அவளோட பழகி அவ அனுஷ்டானங்களை எல்லாம் பார்த்து நாமும் அனுஷ்டானம் கற்று எம்பெருமானுக்கு ஆராதனாதிகள் எல்லாம் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது. அதாவது ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளணும் அப்படிங்கறது முதல். பாகவதர்கள் பெரியவர்களோட கூட இருந்து பழகணும். அவளுடைய கட்டாட்சத்துல பட்டாலே போடும், சகல பாபங்களும் நமக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நல்ல அனுஷ்டானங்களை எல்லாம் நாம சம்பாதிச்சுக்கணுங்கிறதுக்காகவே அவளோட பழகணும். அனுஷ்டான விஷயம் கேள்வி எல்லாம் கேட்டு சந்தேகங்கள் எல்லாம் தெளிஞ்சுண்டு அப்படியே நம்ம அனுஷ்டானம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துருக்கலாம். அதனால பெரியார்களுடன் சேர்ந்து பழகி அனுஷ்டானத்துல நல்ல ஒரு சிரத்தையை உண்டாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஆகிஞ்சன்ய அனுசந்தானம் செய்ய வேண்டும். அகமஸ்யபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி. நம்ம ஆழ்வாராச்சாரர்கள் பார்த்தா எல்லாரும் ஆகிஞ்சன்ய அனுசந்தானம் பண்ணியிருக்கான், எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைங்கிற தன்னுடைய தோஷங்களையே சொல்லியிருக்கான். அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா, அபராதமே செய்கிறவன், வேற நல்ல குணம் எதுவுமே இல்லாதவன்
என்று ஆச்சாரியர் சொல்லி காமிக்கிறார். அகமஸ்வராத சக்கரவர்த்தி என்று தேசியம் சொல்லி காமிக்கிறார். எல்லா அருவார்களும் சொல்லி காமிக்கிறார்கள். எங்கே ஒண்ணும் இல்லைங்கிற விஷயத்தை பெரிய விஷயமா சொல்றா. அவா இந்த ஆகிஞ்சின் அனுசந்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இல்லாட்டா அகம்பாவம் அதிகமாயிடும். சொல்ற பகவான் கிட்ட ஞானத்தை கேட்டு பகவானுடைய அனுகிரகத்தினாலே ஞானம் வர ஆரம்பிச்சு ஒருத்தர் மகானா ஆறான்னு வச்சுவோம். அதனால இவன் கர்வம் எல்லாம் படக்கூடாது, ஆகிஞ்சின்யத்தோட இருக்கணும், வினயத்தோடு கூட இவன் இருக்கணும் அப்படின்னு. நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டார்க்கு போலே சாட்சாத் காராதிகளாகிற பலோத்கம பருவங்கள் வந்தாலும் நம்மாழ்வார் ஆள் வந்தார்கெல்லாம் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி அவர்கள் ஏழு இருக்கும் போதே விசேஷமான ஞானம் அவர்களுக்கு, நம்மாழ்வாருக்கு நாதமுனிகளுக்கு ஆள் வந்தாருக்கு எல்லாருக்கும் விசேஷமான ஞானம். ஆனாலும் அவர்கள்லாம் ஆக்கிஞ்சன்னு அனுசந்தானம் பண்ற. அப்போ உனக்கும் அந்த மாதிரி நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டாருக்கு போலே விசேஷமான ஞானம் பகவத் அனுகிரகத்தினாலே வந்தாலும் ஆக்கிஞ்சன்னு விடக்கூடாது. ஆக்கிஞ்சன்னா எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லணும். நானாவிதா நாம் அகதி கலா நாம் நச்சாபி தீர்த்தேஷு கிருத்தாவதாரஹா. எத்தனையோ விதமான கலைகள்லாம் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறார் சுவாமி தேசிய ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல. ஹைகிரீவ அனுகிரகத்தினால மொத்த கலைகளும் இவருக்கு வசம் ஆயிடுத்து. ஆனாலும் நானா விதானா மகதி கலானா, பல விதமான கலைகள்லாம் எனக்கு என்ன தெரியும், ஒன்னும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றாரு? அவர் தான் ஆய கலைகள் அறுபத்தாலும் தேசியனுக்கு தெரியுமே அப்படின்னா. துருவம் தவாநாத பரிகிரகாயா நவநவம் பாத்திரமகம் தயாயாக. ஹைகிரீவனுடைய கருணைங்கிறது இருக்கே, இது யார் அநாதனோ, நாதன் இல்லாம யார் இருக்கானோ அவன்கிட்டதான் அண்ணா வரும். ஜலமானது வெள்ளமானது இந்த தாழ இருக்கிற இடத்துல வேகமா ஓடும், மேடல ஏறத்துக்கு நாய் ஆகும். அதனால யார் தாழ தன்னை நினைச்சுட்டு இருக்கானோ, அகிஞ்சலனாக எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு யார் நினைச்சுட்டு இருக்கானோ அவன் கிட்ட பகவத் கருணைங்கிறது நன்னா ஓடும். எனக்கு இது தெரியும், நான் இது படிச்சிருக்கேன் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தா அப்ப கருணைங்கிறது வராது. அதனால பகவத் கருணைக்காக ஆக்கிஞ்சன்யம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக சரணாகதியில சொல்லியிருக்கு. சரணாகதி பள்ளி முடிச்சவனுக்கு நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டார்க்கு போலே சாட்சாத்காராதிகளாக பரவற்ற வருவங்கள் வந்தாலும் நம்மை தீமைகள் ஒன்றுமறியேன். நம்மாழ்வார் அளவு ஞானமோ நாதமுனி அளவு ஞானமோ நோக்க வருமா? கொண்டாலும் வராது. வந்தாலும் அவர்களைப் போல நடந்துக்கலாம். அவர்கள் எப்படி ஆக்கிஞ்சன்யத்தோடு கூட நடந்தாலோ, எனக்கு எதுவும் தெரியாதுனாலோ, சுவாமி தேசிய நானா விதானா மகதி கலானான்னு எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி நடந்துக்கணும். அதே தவிர ஞானத்தினாலே வரக்கூடிய ஒரு அகம்பாவமோ இல்ல அனுஷ்டானாதிகளாலே வரக்கூடிய ஒரு அகம்பாவமோ அதெல்லாம் எல்லாத்தையும் தவிர்த்துடணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம், பெரிய விஷயமாக சொல்ற. ஆக்கிஞ்சன்யத்தோடு கூட இருக்கலாம் ஞானத்தாலோ அனுஷ்டானத்தினாலோ. அனுஷ்டானத்தினாலே சில பேர் உயர்ந்து இருக்கும்போது அப்ப தாம் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா அப்படி இல்லையே, நாதமுனிகள் பெரிய நிமிகள் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் இவர்கள் எல்லாம் காட்டிலும் அனுஷ்டானத்துல பெரியவர்கள். ஆனா அவர்கள்லாம் என்ன சொல்றா பாருங்க, நான் இப்படி இப்படின்னு அவெல்லாம் எதுவுமே சொல்றது இல்லையே, எனக்கு எதுவுமே செய்யும் குளிட்டு மூன்று அணலை ஓம்பும் குறிக்கொள்ள அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன் நின்கனில்லை நின்கனும் பக்தனல்லே. காலங்காத்தால எழுந்து குளித்து திரேத அக்னி மூணு அக்னியை வச்சு அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் செய்யலையேங்கிறார் ஆழ்வார். ஆக ஞானத்திலையும் அனுஷ்டானத்திலையும் குறவுதான் நமக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்க நிறைய மாத்திரம் பார்த்து குறவு பார்க்காம இருக்கக்கூடாது, குறவை பார்த்து அப்போ அந்த ஆக்கிஞ்ச நயம் எனக்கு இது இல்லையே அப்படின்னு ஆக்கிஞ்சல்யம். இந்த சுவாமி தேசிய ஆழ்வார் பாட்டெல்லாம் நிறைய எடுத்திருக்கார். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் அறிவேனேலும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கொண்ணாது. அகமஸ்மி அபராதா நாம் ஆலயோ கிஞ்சனோ கதி நோற்றோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்னான் செய்கன் யாரேன் கலைகன் கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன் புகழொன்றில்லா அடியேன்
ஆவிக்கோர் பற்றுக்கும் நின்றால் அறிகின்றேன் யான். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். குளங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன். தருதுயரம் தடாயேல் என்கிற பாட்டுக்களிலும் இந்த பாட்டுக்கள்லாம் ஆகின்றன சொன்னோம். நதர்ம நிஷ்டோஸ்தி என்கிற ஸ்லோகத்திலும் இப்படி ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பாசுரங்களையும் இன்னொரு ஆச்சாரிய ஸ்லோகங்களையும் ஆக்கிஞ்சன் அனுசந்தானம் பண்ணிருக்கா, அவ ஒய் காமிச்சிருக்கா நமக்கு. அந்த ரீதியில நாம் அகங்காரத்துக்கு அடிகோலாமல் பகவத் அவசாரங்களை எல்லாம் தவிர்க்கணும். பகவத் அவசாரங்களை எல்லாம் தவிர்த்து கர்வப்படாமல் இருக்கணும். அடுத்து நாலாவது விஷயம், கடந்ததை நினைச்சு மனசு தளராமல் நடக்க வேண்டியதை நினைக்கணும். அதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா சரணாகதி பண்ணி வைராக்கியங்கள்லாம் அதிகமாக எடுத்து வச்சுப்போம். ஐயோ இத்தனை நாள் வீணா படித்து நான் இப்படி எல்லாம் இருந்தேனே, 10 வயசுல இப்படி இருந்தேனே, 20 வயசுல இப்படி இருந்தேனே, இப்படி எல்லாம் என் காலத்து முழுக்க வீணாகிட்டேன்னு இதையே நினைச்சுன்னு புலம்பின் இருக்கக்கூடாது. கதந்து கதமே வகி அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்துல போனது போனது தானே, அதை பத்தி என்ன இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, இனிமே தேதி இருக்கணும். இத்தனை நாள் கைங்கறி செய்வத்தை எழுந்தோமே, உண்மை இல்லாம நான் எப்படி இல்லாம இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு மனம் தளரி அப்படியே விட்டுடக்கூடாது. ஆனா தளரணும் வேற தேவாது. ஆனா கூட பகவானையே நினைச்சு பாத்துக்கணும். அவதார ரகசியம் முதலான விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்துட்டோம்னா க்ஷேமம் நடக்கும். அதாவது சாத்விக தைரியம் அப்படிங்கிற நிர்வேதம் சாத்விக தைரியம்னு ரெண்டு இருக்கு ஆன்மீகத்துல. நிர்வேதம்னா மனசு கஷ்டப்படும், ஐயோ இப்படி எல்லாம் நாம இருந்தோமே, இப்படி அனாச்சாரமாவே இத்தனை நாள் காலத்தை கழிச்சோமே, இப்படி அனுஷ்டானம் இல்லாமயே காலத்தை கழிச்சோமே, கொஞ்சம் கூட ஞானமே இல்லாமே காலத்தை கழிக்கிறோமே அப்படின்னு இதெல்லாம் நினைச்சு மனசு கஷ்டப்படணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டு மூளையில உட்காந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு உடனே மெதுவாக மனசு தெரிஞ்சு மனசை கொண்டு இந்திரியங்களை கொண்டு காரணங்களை கொண்டு பகவத் கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கணும். அதனால அதாவது சுவாமி தேசிய நாதகா சொல்ற, போன ஜலத்துக்கு அணை கோல முடியாது, வருகிற நீருக்கு அணை கோலும் கணக்கிலே இவ்வவஸ்தைக்கு அனுரூபமான ஆஜானுக்கு அனுவர்த்தனம். வருகிற நீருக்கு அணை கோலும் கணக்கிலே, ஒரு நதியில ஜலம் ஓடி இருக்கும்னு வச்சுவோம், ஜலம் அந்த இடத்த தாண்டி போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல அணை கட்ட முடியாது, அதான் போயாச்சே. என்ன கேட்டா வருகிற நீருக்கு அணை கட்டணும், வரப்போட்டிய நீருக்கு அணை கட்டணும். அதே மாதிரி நமக்கு பழுதே பலகாலம் போயினா பலகாலம் போயாச்சுன்னா போனா போனது போனதுதான், நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இனிமேல் அடுத்து வரப்போறத நினைச்சு நாம் அதை நன்றாக அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ரீதியில பகவத் கைங்கரியத்துக்காக இவன் வந்து இத்தனை நாள் கைங்கரியம் கிடைக்கலையே அப்படின்னு மனசு தளரையும் முடங்கி எல்லாம் போகாமல் தைரியமாக வந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னாரு. நிர்வேதம் சாத்விக தைரியம், அதாவது சாத்விக தைரியம் தெரிவிச்சிருக்கான் இருக்கு. பகவான் கைங்கரி மரணங்கிறதுக்காக மனசு தேத்திக்கிறது சாத்விக தைரியம். சாத்விக இல்லாத தைரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அசட்டு துணிச்சல் முதலானதெல்லாம் அதை இங்க சொல்லல. ஆனா நிர்வேதமும் வேணும் சாத்விக தைரியமும் வேணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்த விஷயம் இந்திரிய நிகிரம், அதாவது இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அதை ரெண்ட விஷயத்துல அதை செலுத்த வேணும். இந்திரியங்கள்லாம் இஷ்டப்பட்டு மேய விட்டு இருந்தா அவன் உத்தர கிருத்தியத்துக்கு பொருந்தாது. சரணாகதி பண்ணவன் பகவான் கிட்ட ஆத்மாவை சமர்ப்பிச்சவன், அந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவை சேர்ந்த இந்திரியங்களையும் பகவான் கிட்டதான் சமர்ப்பிக்கணும். ஜிக்வே கீர்த்தயே கேசவம் முரதிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம், நாக்கு கொண்டு பகவான் நாமாவை சொல்லணும், கை கொண்டு சேதோ பஜ ஸ்ரீதரம். ஆழ்வார் முகுந்த மாலையில சொன்ன ரீதியிலே அந்தந்த இந்திரியங்களை கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கறதாக நினைக்கணும் அப்படின்னா. இதனால அவதார ரகசியம் முதலான பகவான் இதெல்லாம் நினைச்சு பார்த்துன்னு மனசு தேறி
கைங்கரியம் போயிடுத்தேன்னு கவலைப்படாமல் புதுசா கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னாச்சு. அடுத்தது கைங்கரியங்களை சாஸ்திர முறைப்படி உகந்து செய்ய வேண்டும். இது அடுத்த விஷயம். கைங்கரியம் செய்யும்போது இஷ்டம் போல செய்யக்கூடாது, சாஸ்திரத்தை கேட்டு அதன்படி செய்யணும். ஏன்னா பகவத் அபிப்பிராயம், சாஸ்திரங்கிறது அவனுடைய அபிப்பிராயம், அதனால அவன் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னா. இப்படியாக இத்தனையும் தேவையாக்கு உத்தர கிருத்தியத்துல இத்தனை காரியம் பண்ணும் சுவாமி தேசியம் விஸ்தாரமா சாதிச்சிருக்கார். இது தவிர இன்னும் கூட சிலர் சாதிச்சிருக்கார். அர்த்தாவதாரத்தில் ஈடுபாடு, பகவானிடத்தில் பக்தி, ஆச்சாரியனிடத்தில் பக்தி, இதெல்லாமும் தேவையா இருக்கு. இப்படி எல்லாம் சுவாமி தேசியம் உத்தர கிருத்தியத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அழகா சொல்றார். இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அதை விடக்கூடிய விஷயத்துல இங்கு இந்திரியங்களை விடணும். பகவத் கைங்கரியத்துல இந்திரியங்களை சேர்க்கணும். அர்த்தாவதாரத்துக்கு கைங்கரியம் பண்ணணும். முதலான விஷயங்களை எல்லாம் சாதிச்சார். இதுல கடைசியில ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் சுவாமி. கரணத்திரயங்களாலும் விளக்க வேண்டியவற்றை விளக்கி ஏற்க வேண்டியதை ஏற்க வேண்டும். அதில் பிரதானமாவதை சுவாமி தேசியம் அருளி செய்கிறார். மனுஷனுக்கு கரணத்திரயம்னு இருக்கு, மூணு கரணம் இருக்கு. பிரதானமானது உள்ளம், உரை, செயல் அப்படிங்கறது. அம்மாதான் உள்ளம்னா மனசு, உரைனா வார்த்தை, செயல்னா செய்கை. மனசு, வார்த்தை, செய்கை, இது மூணு நாளையும் பகவானை ஏதாவது பண்ண முடியும். மனசுனாலே ஸ்தோத்திரம், மனசுனாலே நினைக்க முடியும், வாக்கினாலே ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்கு. அப்போ உள்ளம், உரை, செயல் அப்படின்னு மூணு கரணங்கள் நமக்கு பகவான் கொடுத்திருக்கான். அதுக்கு கரணத்திரயம் அப்படின்ட்டு. இந்த கரணத்திரயத்தோட பலனை பத்தி எல்லாம் சொல்றா. இந்த கரணத்திரயத்தினாலே எதை எடுத்துக்கொள்ளணும், கரணத்திரயத்தினாலே எதை விட வேணும் அப்படிங்கறது சுவாமி தேசியன் அழகா சொல்லியிருக்காரு இங்க. அதாவது மறக்க வேண்டியவற்றில் பிரதானம் விஷயாஸ்வாதம், நினைக்க வேண்டியவற்றில் பிரதானம் ஆச்சாரியன் செய்த பிரதம கடாட்சம், சொல்லாது ஒழிய வேண்டியவற்றில் பிரதானம் ஆத்மோத்கர்ஷம், சொல்ல வேண்டியவற்றில் பிரதானம் துவயமந்திரம், செய்யாதன செய்யோம் என்னும்படி பிரம்மவிதபசாரம் பிரதானம் விளக்க வேண்டியதில் ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியம் பிரதானம் செய்ய வேண்டியதில் அப்படிலாம் அழகா ரகசியத்தை சார்த்தம் சாதிச்சிருக்கார். அதாவது மனசு அப்படின்னு வச்சுக்கோங்க, மனசுனால நினைக்கிறோம் பல விஷயத்த, மறக்கிறோம் இன்னும் எத்தனை விஷயத்த மறக்கிறோம். இப்ப சொல்ற மறக்க வேண்டியதில் பிரதானம் விஷயாஸ்வாதம், மறக்க வேண்டியதில் ரொம்ப பிரதானம், நான் இந்தந்த விஷயங்களை இப்படி இப்படிலாம் அனுபவிச்சேன் அப்படின்னு அதே நினைச்சிருக்க கூடாது. நினைக்க வேண்டியதில் பிரதானம் என்ன அப்படின்னா ஆச்சாரியன் செய்த பிரதம கடாட்சம். அந்த கடாட்சத்தினாலதான் நமக்கு சரணாகதியும் நடந்திருக்கு, நமக்கு ஞானம் பிறக்கிறதுக்கான வழியும் பிறந்திருக்கு. ஆனா நினைக்க வேண்டியதுல பிரதானம் என்னன்னு கேட்டா ஆச்சாரிய கடாட்சம். மறக்க வேண்டியதுல பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டானா விஷயாஸ்வாதம், விஷயங்களை பத்தி பேசல். அடுத்து சொல்லக்கூடாததுல பிரதானம் ஆத்மோத்கர்ஷம், தற்பெருமை. சொல்ல வேண்டியதுல பிரதானம் துவயம் அப்படிங்கிற. அதே மாதிரி செய்யக்கூடாததுல பிரதானம் பிரம்மவித விசாரம், செய்ய வேண்டியதுல பிரதானம் ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியம். பகவத் கைங்கரியம் மாத்திரம்ல பாகவத கைங்கரியம், அதுவும் ஆச்சாரியாதி கைங்கரியம், செய்ய வேண்டிய வஸ்துல பிரதானம். இப்படி கரணத்திரயங்கள்னாலும் எதை கட்டாயம் விளக்கணும், எதை கட்டாயம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத எல்லாம் அழகா சொன்னார். இதை தவிர இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்கு உத்தர கிருத்தியத்துல பகவானுக்காக நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. குறிப்பாக அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு நிறைய வளர்த்துக்கணும். அங்கங்க கோயில போய் பகவானுக்கு, கோயில் பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது மனசுக்கு பிடிக்கணும். அடுத்தது பகவானிடத்திலும் ஆச்சாரியனிடத்திலும் கிருதஜ்ஞதையோடு கூட இருக்கான். அவருடைய அனுகிரகத்தால் தான் நமக்கு இப்போ வந்து நல்ல ஒரு சிரேஷ் இருக்கு அப்படின்னு. இதெல்லாமும் இந்த ஜீவனுடைய கடமையாக இருக்கு. இது எல்லாத்தையுமே உத்தர கிருத்தியாதிகாரத்துல சுவாமி தேசியன் அழகா சொல்ற. விண்ணவர் வேண்டி
விளக்கின்றி மேவும் அடிமை எல்லாம் மண்ணுலகத்தில் மகிழ்ந்தடைகின்றனர். வந்துவரை கண்ணன் அடைக்கலங்கொள்ள கடன்கள் கடற்றிய நம் பண்ணமரும் தமிழ் வேதமறிந்த பகவர்களே. சீலிகின்றோகத்தில் நித்திய சூரியன் தான் என்னென்ன கைங்கரியம் பண்றாலோ அது மாதிரி கைங்கரியம் தானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மண் உலகத்திலும் இதுவாக பிரார்த்திச்சு பெறுகின்றனர். மண்ணுலகத்தில் மகிழ்ந்து அடைகின்றனர். அவர்களுக்கு கிடைச்ச கைங்கரியத்தில் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னா இவாளுக்கும் கைங்கரியம் கிடைக்கிறது. அப்ப அவளை போல சந்தோஷம் வருது. இது உத்தரகிருத்தியத்தை பகவத் கைங்கரியத்தை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக விண்ணவர் வேண்டிய பாசத்துல அழகா சொன்ன. அதே மாதிரி உத்தரகிருத்தியத்தை பத்தி ஸ்லோகம் முதல்ல ஆரம்பத்துல சுவாமி ஜெயசிங் எப்போதுமே ஸ்லோகம் பண்றவர். இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்றார், சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சத்திர அத்யாத்ம வித்யாம் நித்யம் ப்ரூதே நிசமயதி ச சுவாது சுவ்யா கிருதானே அங்கீ குர்வன் அனகலலிதாம் விருத்தி மாதேஹ பாதாதே திருஷ்டாதிருஷ்ட ஸ்வபர விகமே தத்த திருஷ்டி பிரபன்னஹ. அங்கே குருவன் அனகலலிதாம் விருத்தி மாதேஹ பாத்தாது. கொஞ்சம் கூட குறைவில்லாத, கொஞ்சம் கூட அப்பழுக்கு இல்லாத ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை ஏத்துக்கணும். எப்படின்னு கேட்டா அது ஒண்ணு, சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு சர்ஜிஹி அத்யாத்ம வித்யா வேதாந்த சாஸ்திர விசாரத்தை பண்ணணும். பெரிவாளோட கூட வாதத்துல இறங்கி வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணணும். வாதத்துல இறங்கினா சண்டை போடுறதுக்கு இல்ல, சந்தோஷார்த்தம் சந்தோஷமா வாரம் பண்ணணும். அதனால நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நித்தியம் ப்ரூதே நிசமயத்திச்ச சுவாது சுவ்யாகிருதானி, எப்பவுமே சொல்லிட்டு இருப்பான், சொல்லி கொடுப்பான் எல்லாருக்கும். சுவ்யாகிருதானி ஆழ்வார்ச்சி சுக்திகளை இப்படியாக இவன் சந்தோஷத்துக்காக வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணியும் அருவார்த்தி சுக்திகளை தான் சொல்லி பார்த்தும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தும் இப்படி எல்லாம் பலவிதமாக இவன் அனுகிரகங்களை பண்ணி கொண்டிருப்பான், பலவிதமான இவன் அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டிருப்பான் அப்படிங்கிறது இதிலிருந்து சுவாமி தேசியின் திருவுள்ளம் அப்படின்னு தெரியுது. இதுல முக்கியமான ஒண்ணு சொல்ற கடைசியில, இது எதுவானாலும் எது செய்யும் போதும் அது பகவான் பக்கத்திலே பிரேமத்தோடு கூட ஆசையோடு கூட செய்யணும். இது ஏனோ தானோ செய்யக்கூடாது. உத்தர திருத்தியாதிகாரத்துல செஞ்சா என்ன பலன்னா ஒரு பலனும் கிடையாது. பலனே கிடையாது, நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. அழகா சொல்றார், சித்த பரிகாரார்த்தம் கீரசேவை பண்ணுவாளை போல் நன்றிக்கேன், அயத்தன் லபியமான ஔஷதத்தாலே அவிளம்பிதமான ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் வார்த்து உண்ணுமா போலே உகந்து பண்ணவும். பால் சாப்பிடும் போது ஒரு உணவு சரியில்லை அப்படின்னா அதுக்காக பால் சாப்பிடுறது அப்படிங்கிறது வேற, இவனுக்கு பிடிச்சிருக்கு பால் சாப்பிடான்ங்கிறது வேற. உணவு சரியில்லை அப்படின்னா அப்ப பால் சாப்பிடுவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டானா, கஷ்டப்பட்டு பால் சாப்பிடுவான், அவனுக்கு பிடிக்காது. ஆனால் இவன் அப்படி பண்ணக்கூடாது. ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் வார்த்து உண்ணுமா போலே, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும் பால் பிடிச்சதுன்னு எப்படி சாப்பிடறானோ அதே மாதிரி விஜய கர்மாதி பக்தந்தம் குறியா பிரீத்தீவ காரிதா, எல்லாமே பிரீத்தியோட தான் பண்ணணும், எல்லாமே உகந்து பண்ணணும். சந்தியாவந்தம் பண்ணணும்னா ஒரு சந்தோஷம், ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னா ஒரு சந்தோஷம், அக்கா நான் உபவாசம் இருக்கேன்னு ஒரு சந்தோஷம் வரும். ஐயோ இப்பதானே ஏகாதசி போச்சு அதுக்குள்ள அடுத்து வந்துட்டா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா ஏகாதசி விரதங்கிறது ஒரு பகவத் ஆராதனை, இப்பதான் போச்சு அதுக்குள்ள வந்துட்டா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. குறியா பிரீத்தீவ காரிதா, எல்லாத்தையுமே பிரீத்தியோடு கூட ஸ்னேகத்தோடு கூட பண்ணணும் அப்படின்னா, எதனா கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் உட்பட ஸ்னேகத்தோட பண்ணணும். அதே மாதிரியாக இங்கே சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாவற்றையுமே ஸ்னேகத்தோடு கூட, ஆரோக்கியம் பெற்றவர்கள் பால் வார்த்து உண்ணுமா போலே, உடம்பு நல்லா இருக்கிறோம் பால் சாத்தா எப்படி ருச்சிச்சு சாப்பிடுவானோ அதே மாதிரி பாகவத கைங்கரியத்தை ருச்சிச்சு பண்ணணும் அப்படிங்கறதா சொன்னார். சதீவ பிரிய பர்த்தாரம் ஜனனி இவ ஸ்தனந்தயம்
ஆச்சாரியம் சிஷ்யவத் மித்ரம் மித்ரவத் லாலயேத் சதிம் சதீவ பிரிய பர்த்தா. பகவானுக்கு திருவாரம் பண்ணும்போது பிரீத்தியோட பண்ணணும். சதீவ பிரிய பர்த்தா, நல்ல ஸ்திரீ ஆனவன் தன்னுடைய பர்த்தா வரணும்னு காத்துட்டு இருந்தா, வெளியூர் போனவன் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தான்னா எத்தனை பிரீத்தி இருக்கும் அந்த மாதிரி பிரீத்தி. ஜனநீவ ஸ்தனந்தயம், அம்மாவுக்கு குழந்தை குளிப்பாட்டுறதுல இப்படி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு ருச்சி இருக்கும். அது மாதிரி பகவானுக்கு திருமணம் பண்றதுல ருச்சி இருக்கும் பாத்தான். ஆச்சாரியம் சிஷ்யவதே, ஆச்சாரியன சிஷ்யன் எப்படி மரியாதையோட கவனிச்சு போனோம் அந்த மாதிரி மரியாதையோட கவனிச்சுக்கணும். ஆனா கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் பயம் நிறைய பிரீத்தி எல்லாம் கலந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். யதா யுவானம் ராஜானம் யதா ச மதஹஸ்தினம் யதா பிரியாதிதிம் யோக்யம் பகவந்தம் ததா அர்ச்சயேதே. ஒரு ராஜா ராஜகுமாரன் ஒருத்தன், சின்ன வயசு ராஜகுமாரன், அவன் நாட்டுக்கு வந்தானே எப்படி உபசரிப்போம் அந்த மாதிரி நினைச்சு பகவான் உபசரிக்கணும். ஏதாவது மத ஹஸ்தினம், மதம் பிடிச்ச யானை கிட்ட எப்படி கொஞ்சம் தள்ளி இருந்துப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் மரியாதை வேணும், பயம் வேணும். யதா அப்ரியா அதிதி யோக்யம், பிரியமான அதிதி ஒருத்தர் ரொம்ப பிடிச்சவர், யோக்கியமான அதிதி, அவர் வந்தானே எப்படி சந்தோஷம் இருக்கும், மாதிரி சந்தோஷத்தோடு கூட அவரை பூஜிக்கணும். பகவந்தம் ததார்ச்சயேது, இப்படி பகவான அர்ச்ச பண்ணணும் அப்படின்னு சொன்னபடினாலே பிரீத்திங்கிறது ரொம்ப முக்கியம். பக்தியில பிரீத்தி தான் ரொம்ப முக்கியம், பக்தினாலே பிரீத்தி தான் பிரதானம், மரியாதை பயம் எல்லாம் கலந்த பிரீத்தி தான் பக்தி. அதனால உத்தர திருத்தத்துல முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, எல்லாத்தையுமே பிரீத்தியோட பண்ணணும் அப்படிங்கிறது. இப்படியா உத்தர கிருத்திய அதிகாரத்தில சாதிக்கிறார். இது சொன்ன விஷயங்கள் ஒன்னொன்றுக்கும் ஒரு பலன் உண்டு. அதான் இங்க சொன்ன விஷயங்கள் முதல் முதல்ல உத்தர கிருத்தியத்தை சொன்ன விஷயம் என்ன கேட்டானா, ஞானம், ஆச்சாரியன்ட்ட உபதேசம் கேட்டு ஞானம் பெறணும், அதனுடைய பலன் என்ன கேட்டா, அந்த ஞானம் இருந்தா இவன் அனுஷ்டானங்கள்லாம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கறதுதான் பலன். ரெண்டாவது பரமை காந்திகளான பாகவதர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா, இதுவும் தேவை. ஏன்னா இது இருந்தாதான் நமக்கு தோஷம் இல்லாம அனுஷ்டானம் பண்ண முடியும். மூணாவது ஆசிஞ்சன் அனுசந்தானம், கர்வம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாகவத அபசாரங்கள் எல்லாம் தவிர்க்கலாம், அடியேன் அடியேன்னு சொல்லிட்டே இருக்கணும். அடுத்ததாக நாலாவது விஷயம், பழசு நினைச்சு கொல்லப்பட்டு இருக்க கூடாது, புதிதாக ஈடுபடணும், இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், கைங்கரியங்களை சாஸ்திரம் முறைப்படி செய்யணும், முதலானதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உத்தர கிருத்திய அதிகாரத்திலே பிரதானமாக சுவாமி தேசியன் அருள் செய்தார் அப்படிங்கறத இந்த திருநாமத்தில் நாம பார்த்தோம். அடுத்த திருநாமம், இந்த திருநாமத்தை பற்றி சொல்லும் போது பிரபத்தியுத்தர கர்த்தவிய கிருத்திய நிர்ணய கோவிதா, பிரபத்தியினுடைய உத்தர காலத்தில் செய்ய வேண்டிய செயலை நிர்ணயம் செய்ய வல்லவர்னாச்சு. அடுத்து 875வது திருநாமம், பகவத்தாச கைங்கரிய தாசிய த்வைவித்ய வேதிதா, பகவத்தாசம் பகவத்தாசதாசன் ரெண்டு இருக்கு. இதை பற்றி எல்லாம் சொல்வதாக அடுத்தது புருஷார்த்த காஷ்டாதிகாரம் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்ற, மனுஷன் என்ன செய்யணும், எது புருஷார்த்த காஷ்டா, காஷ்டம்னா எல்லை நிலை எது அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த புருஷார்த்த காஷ்டா அதிகாரம், அதுலேருந்து விஷயங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.